ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்களால் அன்லிமிட்டடாக இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரொம்பவே கஷ்டமான ப்ரொசீஜர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுற ஒரு ஒருத்தனாலையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மணி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ZedPay அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குது. அது போக பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. குஜராத், டெல்லி, மகாராஷ்டிரா, கொல்கத்தா. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணல. எதனால்னா இதுக்கு வந்து தமிழ்நாடு யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதிக யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்கமிங் ஐடியாஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்போ லான்ச் ஆனிச்சுன்னா நவம்பர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லான்ச் ஆனிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது லீகல் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. ஸோ அது போக எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. எம்எஸ்எம்இல மட்டுமே டோட்டலாக 3 வெரிஃபைடு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது போக வந்து இந்த கம்பெனி வந்து எம்சிஏ வெரிஃபைடு கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அபோர்டஸில் இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது உங்களுக்கு கிளியராகவே இருந்திருக்காது. அது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இந்த ZedPay-ஓட A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களால் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அதில் நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ PDF-மே ஷேர் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த பிக்சர்லாம் கிளியராக இல்லையோ ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ண 8 மாதத்தில் 5 லட்சத்துக்கு மேலே இதில் யூசர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வெறும் 8 மாதத்தில் 5 லட்சம் டவுன்லோடர்ஸ் அப்படிங்கும் போது நீங்களே யோசிச்சுக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும் ஸோ அப்படிங்கிற விஷயத்த. ஸோ 5 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 லேக்குக்கு மேலே வந்திருக்கும் ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அது 1 மில்லியன் வந்தால் மட்டும் தான் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்மளால் மணி வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், DTH ரீசார்ஜ், ஃபாஸ்டேக் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், பைப்டி கேஸ் பில், வாட்டர் பில், லோன் அண்ட் இஎம்ஐ. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் வந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணி பில்லை பே பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அமௌண்ட்டாக விட்ராலும் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையவே கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது போக இதில் இன்னும் நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுறது மூலிமா இதில் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது, ஸோ எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைனப் போனஸாகவே 599 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஐடி கிரியேட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் ஸோ கமிஷன் வைஸில். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ், DTH ரீசார்ஜ், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2 ருபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் நெக்ஸ்ட் ரீசார்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் விட்ரால் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் இன்கமும் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெஃபரல் இன்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணிக்கலாம், அடிஷனல் பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் ரெஃபரல். ஸோ மற்றபடி நீங்கள் ரெஃபரல் பண்ணாத இதில் வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் கமிஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்க ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 0.40% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனுடைய சேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்சூரன்ஸ் அண்ட் லோன் அண்ட் இஎம்ஐ இது ரெண்டுத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் கிடைக்கும். ஸோ மற்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் தான். ஸோ அதில் லெவல் 4 வரைக்கும் உங்களுக்கு 0.1% கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது லெவல்லேருந்து 20வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு காமனாக 0.031% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்குன்னு 2 ரூபாய் கிடைக்கும். இதே உங்கள் டீம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 1.5% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களால் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன்.
இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ரெண்டு பேக்கேஜ் இருக்குது, 599 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜும் 1199 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்து ஒன்று வரும். ஸோ அது என்ன டவுட்னா, இவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கமிஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணணும் ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேக்கேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் யூஸராக மாதிரி இருவீங்க. ஸோ அப்படி மாறும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 2 ரூபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீ ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெபாசிட் வந்து பண்ணுறீங்க இல்லை ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபாய் அப்படிங்கிறது கேஷ்பேக் கிடைக்கும், ஓகேங்களா? ஆனால் இதுவே நீங்கள் வந்து ப்ரைம் யூஸராக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். 1000 ரூபாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த +1 ரூபீஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த +1 ரூபீஸ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக 599 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ அந்த 599 ரூபாயிலேருந்து ஒரு ஒரு ரீசார்ஜுக்கும் ஒரு ஒரு ரூபீஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரூபாய் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 599 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சைன் அப் போனஸ் 599 ரூபாய் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த 599 ரூபாயும் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ப்ரைம் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த 7% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஃப்ரீ பிளானுக்கும் இந்த ப்ரைம் பேக்கேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அந்த செல்ஃபாக பண்ணுறதுக்கு 7% மட்டும்தான். மற்றபடி இந்த லெவல் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இதுக்கும் 0.40% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதுக்கும் 20 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.031% தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த 7% மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 7% இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்லேயே இருந்துக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரல் இன்கமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெஃபரல் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, பட் இந்த ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இன்கம் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ டைரக்ட் ரெஃபரலில் ப்ரைம் பேக்கேஜ் அதாவது 599 ரூபா பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே யாரையாச்சும் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஸ்பாட்லேயே கமிஷனே கிடைக்கும். ஸோ அதை வந்து விட்ரலும் போட்டுக்க முடியும். இதே சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ்னா 1199 ரூபா பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே நீங்கள் யாரையாச்சும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கமிஷனாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இந்த 599 ரூபாய்க்கும் 1199 ரூபாய்க்கு என்ன பேக்கேஜ் டிஃபரன்ஸ்னா, ஸோ இந்த 200 ரூபா 500 ரூபா அப்படிங்கிற அந்த ரெஃபரல் கமிஷன் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1199 ரூபா பேக்கேஜ் எடுத்து ஸோ அந்த பேக்கேஜில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லை எங்களை எனக்கு வந்து அவ்வளோலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 599 ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த 599 ரூபா பேக்கேஜில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பேக்கேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுக்குறாங்க, அதாவது டேரக்ட் ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, அதுக்கப்புறம் 10 ரூபா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5வது லெவல்லேருந்து 20வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு காமனாக 5 ரூபாய் 5 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா போயிடும், ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 350 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கமுக்கு போயிடும். அதே மாதிரி தான் சூப்பர் ப்ரைம் பேக்கேஜுக்கும் 500 ரூபா ஃபஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் 100 ரூபா, அதுக்கப்புறம் 50, 25, 10 அப்படின்ட்டு 20வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது முடியும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன். ரெஃபரல் கமிஷன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது ரெஃபரல் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ ரெஃபரல் பர்சன்டேஜுங்கிறது அவங்க ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். அது எவ்ரி ரீசார்ஜும் கிடைக்கும், பட் இதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் மட்டும் தான் கிடைக்கும், ஸ்பாட் கமிஷன் மட்டும் தான் கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்தது இந்த கம்பெனியில் வந்து ராயல்ட்டி இன்கம் எவ்ரிடே கொடுக்குறாங்க. அது போக வந்து ரிவார்டு அண்ட் டூரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டேரக்டில் 15 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக 15 பேர்த்த ரெஃபர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிரான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுவீங்க. ஸோ அது ரீச் ஆனதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கமாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1% கிடைக்கும். அந்த 1% வந்து எப்படி கிடைக்குன்னா கம்பெனியோட டேர்ன் ஓவர்லேருந்து அதில் 1% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் டேர்ன் நடக்குதுன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து 1% அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சில்வர் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் லெவலுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னு என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் 15 பேர்த்த ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கக்கூடிய 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி 4 பேர் இருக்கணும். 4 பேர் பிரான்ஸ் லெவல் அச்சீவ் பண்ணவங்க இருக்கணும். ஸோ அது போக உங்களுடைய டீம்லேயே நீங்கள் 30 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1.5% வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ராயல்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
ஒரு நேஷனல் ட்ரிப் வந்து கூப்பிட்டு போறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயா ட்ரிப் கூப்பிட்டு போறாங்க. அடுத்தது கோல்டு இருக்கு. கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் சில்வர் அச்சீவ் பண்ணிருக்கணும், அது போக 150 பேர் டீம்ல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா 1.7% வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா லேப்டாப், அதுக்கப்புறம் ஃப்ரீயா கோவா ட்ரிப் வந்து கூப்பிட்டு போறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் லெவல் நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா வெல்கம் கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பிளாட்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% லாயல்ட்டி, பைக்கு, தாய்லாந்து ட்ரிப்பு, அது போக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு காரு, துபாய் வந்து துபாய்க்கு ட்ரிப் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ராயல்டி இன்கம் வந்து நீங்க எலிஜிபிள் ஆகணும், ஸோ இவ்வளோ டேரக்ட் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு மந்த்லி இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி இன்சென்டிவ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க முன்னாடி அச்சீவ் பண்ண அந்த பிரான்ஸ் லெவலுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து எத்தனை மாசத்துக்கு கொடுப்பாங்கன்னா 5 மாசத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. 5 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்தது சில்வருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 200 ரூபா கொடுப்பாங்க, 9 மாதத்துக்கு கொடுப்பாங்க, அது வந்து உங்களுக்கு 1800 ரூபா கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் கோல்டு அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா 790 ரூபா கிடைக்கும், 2 வருஷத்துக்கு 18000 ரூபா. பிளாட்டினம் பண்ணியிருந்தீங்கன்னா 4500 ரூபா கிடைக்கும், 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 270000 ரூபா. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் லெவலுக்கு ஓல்டு பிளானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான், அது வந்து உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு 5 மாதத்துக்கு 500 ரூபா தான் கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த கம்பெனியில் எதுக்காக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ அட்மின் சார்ஜ், நோ ஹிட்டன் சார்ஜ், எந்த சார்ஜுமே கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரெஃபரல், நம்ம எவ்வளோ ரெஃபரல் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேஸ் ஆஃப் இயர்னிங்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் நிறைய மல்டிபிளாக நம்மளை வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுட் பந்தான் ஃபண்ட் அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம விட்ரால் பண்ணுற அமௌண்ட்ல இருந்து ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த 5% எதுக்குன்னா, ஸோ இந்த ZedPay யூசர்ஸில் ஏதாச்சும் ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் ரேண்டமாக ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த 5% அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது யாருக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ யாருக்கு வந்து எமர்ஜென்சியாக ஃபண்டு தேவைப்படுதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த அஞ்சாவது பாயிண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம். ஸோ அது பிரான்ஸ் லெவல் அச்சீவ் பண்ணால் ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் பேசிவ் இன்கம், இது வந்து நம்மளுக்கு லைஃப் டைமுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் இன்கம் இருக்குது, ஆனுவல் டூர் இருக்குது. அதுக்கப்புறம் 100% பார்த்தீங்கன்னா லீகல் ஃபாலோ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ ரிஸ்க் அண்ட் நோ லியபிலிட்டி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ லெக் மெயின்டைன், அதுக்கப்புறம் நோ கேப்பிங், நோ மேட்சிங். அதாவது நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஒரு ஆள் லைட்டில் ரைட்டில் ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம்லாம் பண்ண தேவை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ்னால் உங்களுடைய ஐடி வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 100% செக்யூர் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட், ஈஸி டு ஸ்டார்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ். அதுக்கப்புறம் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த கம்பெனியில் எதுக்காக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ அட்மின் சார்ஜ், நோ ஹிட்டன் சார்ஜ், எந்த சார்ஜுமே கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரெஃபரல், நம்ம எவ்வளோ ரெஃபரல் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேஸ் ஆஃப் இயர்னிங்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் நிறைய மல்டிபிளாக நம்மளை வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுட் பந்தான் ஃபண்ட் அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம விட்ரால் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த 5% எதுக்குன்னா, ஸோ இந்த ZedPay யூசர்ஸில் ஏதாச்சும் ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் ரேண்டமாக ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த 5% அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது யாருக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ யாருக்கு வந்து எமர்ஜென்சியாக ஃபண்டு தேவைப்படுதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த அஞ்சாவது பாயிண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராயல்டி இன்கம், ஸோ அது பிரான்ஸ் லெவல் அச்சீவ் பண்ணால் ராயல்டி இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் பேசிவ் இன்கம், இது வந்து நம்மளுக்கு லைஃப் டைமுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் இன்கம் இருக்குது, ஆனுவல் டூர் இருக்குது. அதுக்கப்புறம் 100% பார்த்தீங்கன்னா லீகல் ஃபாலோ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ ரிஸ்க் அண்ட் நோ லியபிலிட்டி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ லெக் மெயின்டைன், அதுக்கப்புறம் நோ கேப்பிங், நோ மேட்சிங். அதாவது நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஒரு ஆள் லைட்டில் ரைட்டில் ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம்லாம் பண்ண தேவை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ்னால் உங்களுடைய ஐடி வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 100% செக்யூர் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட், ஈஸி டு ஸ்டார்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ். அதுக்கப்புறம் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு விட்ரால் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விட்ரோவில் பொறுத்த வரைக்கும் உங்களால் மினிமமாக 500 ரூபீஸ் இருந்தால் பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாண்டாக விட்ரால் பண்ணிக்க முடியும். விட்ரால் 24 ஹவர்ஸுமே உங்களால் விட்ரால் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் P2P ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா, ஸோ அது வந்து யாரோடைய ஐடிக்கு வேணாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அப்படின்னா உங்களுடைய டவுன்லைன்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாருக்காச்சும் வந்தாலும் சரி, ஸோ அவங்களுடைய ஐடி நம்பர் மட்டும் போட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் எந்த டாக்ஸும் இல்லாமல். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 50 ரூபீஸ் இருந்தால் அந்த P2P ட்ரான்ஸாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் விட்ரால் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும். விட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து எதுக்காக நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இவங்களோட யூசர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க, வேறு எதுக்காகவே கிடையாது. ஸோ அது எப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக ரீசார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டெபாசிட்டும் பண்ணாமல் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண முடியும். பட் இதில் எதுக்காக கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த 600 ரூபாய் வாங்குறாங்க, 600 ரூபாய் வாங்கி அதில் 200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஃபில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே போயிட்டு ஸோ எண்ட் ஆஃப் த லெவலில் பார்த்தீங்கன்னா 20வது லெவலில் 5 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 350 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே செலவாயிடுது, ஓகேங்களா. ஸோ வாங்குற 600 ரூபாயில் 350 ரூபாய் இதுக்கே செலவாயிடும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. பிரான்ச் லெவல் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது, மாதம் மாதம் 100 ரூபாய் இருக்குது. சில்வர் போனாங்கன்னா மாதம் 200 ரூபாய் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டூர் கூட்டிகிட்டு போகிறது தாண்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு பைக்கு கொடுக்குறாங்க, லேப்டாப்பு, மொபைலு, கிஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிஷ்னலாக கொடுத்ததாக இருக்காங்க. ஸோ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 250 ரூபாய் வச்சு தான் ஸோ இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த 250 ரூபாயில் ஆக்சுவலாக உங்களால் பண்ணவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நிறையவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. வெறும் 15 ரெஃபரல் நம்ம கொடுத்தோம்னாவே போதும், ஸோ நம்மளுக்கு மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 250 ரூபாயில் வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் போகுது. ஸோ இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா 0.40%, 0.30%, ஸோ இந்த மாதிரி கமிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த 250 ரூபாயில் தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேஷன் ஆயிடுது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட யூசர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஏன்னா இந்த மாதிரி ரெஃபரல்லாம் வச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு யூஸர் வருவாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வெறும் வந்து 8 மாதத்தில் 500,000 கஸ்டமர் வந்தாங்க அப்படின்ற முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர் ரிலேட்டட் தான். ஸோ இந்த ரெஃபர்னால தான் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆக முடிஞ்சது. ஸோ அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ். எல்லாமே நான் உங்களுக்கு A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த ZedPay அப்ளிகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாகவே ஐடி போட்டுக்க முடியும், இதில் ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக கமிஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா செல்ஃப் ரீசார்ஜுக்கு 2% 2 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். ஸோ அது போக டீம் கமிஷன் பார்த்தீங்கன்னா 0.40 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.031% வரைக்கும் உங்களுக்கு 20 லெவல் வரைக்கும் கிடைக்கும். இதுவே நீங்கள் 600 ரூபாய் இல்லை 1,199 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு செல்ஃப் ரீசார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% கமிஷன் கிடைக்கும். அது போக ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் தான் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஸோ இது மூலமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்பவே லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுல டவுட்டு, இல்லை டெபாசிட் பண்ணுறதுல டவுட்டு, இல்லை இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுல டவுட்டு, ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் சரி, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்கிறேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உங்களால் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணாமல் உங்களால் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன்.